இப்போ வந்து இது கூந்தை கருப்பு அப்படின்னா கூந்தைனா டக்குன்னு என்னன்னு கேட்குறாங்கல்ல, நாலு பேர் தெரியுது இல்லை கூத்தை பண்ணேன், இப்போ என் ஊர் நான் தான் நாலு பேர்த்து தெரிய வச்சேன், அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த மாடு பக்கத்தில் யாருமே ஒருத்தர் வரல, இந்த கயிறு தொடக்கூட ஆள் கிடையாது, இந்த மாடு மை மந்திரம் நீ எல்லாமே பண்ணுறதான், ஏன் நீ மாட்டுக்கு பண்ணுற, மனுஷனுக்கு மனுஷனுக்கு சண்டை மனுஷனோட வச்சுக்க, நீ மாடைய இது பண்ணுற, அது எவ்வளோக்கான ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ளேயே. எப்படின்னா இந்த மாடு ஒரு டோங்கிரி மாடு, அந்த மாடு இந்த மாடு புடி மாடு ஆகுது, இந்த மாடு எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு அன்னைக்கு அழு அவுத்து அன்னையிலேருந்து என் பேரை என்ன வரைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இன்ன வரைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றிட்டு கதை பேசுறது மட்டும் காதில் வாங்கிக்கோ. தப்பாக பேசுகிறவங்க எப்பயுமே பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் எப்படின்னா எப்படி சொல்கிறது, அது ஒருத்தவங்க களத்துக்கு இறங்கவே மாட்டாங்க, களத்துக்கு ஆடியன்ஸாக தான் நிற்பாங்க அவங்க என்றைக்குமே, கடைசி வரைக்கும் அவங்க ஆடியன்ஸ் தான். உண்மையில கருப்புனால் சத்தியமாக சொல்கிறேன், பிடிக்கிறவங்களாம் வந்து ஓ நம்ம கருப்புனால ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க அவங்க நல்லா இருந்துட்டு பிடிக்கிறாங்க, மாடு பிடிக்கிற மாடு பிடிக்கிறவங்களுக்கு திறமைண்ணே, மாடு நம்ம கூப்பிட்டு அவங்க போனால் மாடு நல்லா தான் நம்மளுக்கு திறமை, நான் மாடு திறமை அவ்வளோதானே. சொல் நீ வந்து ஒரு ஆனால் சொல்லிக் கொடுக்க எப்படி தெரியுமாண்ணே, நீ எதுக்குமே திறமையே இருக்க மாட்டான், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் இருக்கும், ரொம்ப பகை ஐட்டமே அந்த பிள்ளை இதுக்கு வளருது வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது புது மாடு வாங்கிட்டு வந்தவரு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சவால் விடுறாங்கண்ணே, நான் யோசித்தேன் சி என்னடா பொம்பளை பிள்ளை நம்ப இப்படிதான் நம்மள்ட்ட சவால் விடுறாங்களே அப்படிலாம் நினைப்பாங்களா என்ன சொல்றாங்கல்ல. கருப்பு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஒருத்தனும் கிட்ட இருக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே ஸ்பீடை காட்டணும், அவ நின்ற இடத்துல உன்னை பற்றி பேசணும். வணக்கம் நண்பர்களே, TN61 ஸ்கெட்ச் க்ரூ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் கூத்தப்பர், அதாவது கூத்தப்பர் வீரத்தமிழச்சியோட கட்டுத்தறைக்கு தான் வந்திருக்கோம். காலை வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக அந்த காளையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இது வந்து நம்ம கருப்பு வீட்டுக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்குண்ணே, அது வந்ததுக்கப்புறம் அண்ணனாக தான் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்ததுலேருந்து கருப்பு பக்கத்துலாம் வரமாட்டேன், மாடுனா அப்போது ஸ்கூல் போயிட்டு இருந்தனால மாடெலாம் பிடிக்காது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நல்லா அடைச்சி வர நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருந்துச்சு, எப்படின்னா மாடு வளர்க்கணும், நம்மளும் இது மாதிரி அவுக்கணும், கொண்டு போய் நம்ம அவுக்கணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் போகிற டைம்லலாம் அப்பா அதெல்லாம் போகக்கூடாது, பசங்க மாதிரி என்ன இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் நிறையா சொல்லவும் அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்போ சப்போர்ட்டும் அதிகமாகலாம் இல்லை. அப்புறம் வந்து மாடு எப்போ எனக்கு நான் வந்து ஃபீல்டுக்கு வந்தேன்னா இந்த 1 இயராக தான் மாடு பக்கத்துலேயே வரேன், 1 இயராக தான் இந்த 1 இயராக தான் மாடு தெரியும் பார்த்துப்பேன், பட் ஆனால் வரமாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் பக்கத்தில் வராமல் இருக்கவும் ஃபஸ்ட்டு இங்கே அடைச்ச வாடியில் வந்து நடராஜபுரத்தில் புடிமாடு, நடராஜபுரத்தில் புடிமாடு, புடிமாடு ஆனதுக்கப்புறம் இந்த மாடு பக்கத்தில் யாருமே ஒருத்தர் வரல, இந்த கயிறு தொடக்கூட ஆள் கிடையாது, இந்த மாடுக்கு பின்னாடி வரணுமா, இதை ஓட்டி போனால் இனிமேல் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு நிறைய பேர் குளிப்பாட வரமாட்டாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, பார்த்துக்கூடவும் சரி பார்த்துக்காதும் சரி பாதி பாதி பேர் இப்படிலாம் இருந்தாங்க. சரி அப்போ நினச்சா நம்ம மாடை நம்ம தான் வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே ஒரு சில இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இது அறுப்புக்கு ஏற்றிடலாம் வேணானுமேல் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. திரும்ப ரீசெண்டாக 3 லட்சத்துக்கு கேட்டாங்க, 3 லட்சம் கொடுக்கக்கூடாது, அறுப்பும் கொடுக்கக்கூடாது, நானே வச்சு வளர்க்குறேன், இந்த மாடை வெளில கொண்டு வர தெரியும் எனக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் நான் இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணேன். இந்த இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணி இந்த மாடை வந்து வெளில கொண்டு வந்து இப்போ வெளியில் கொண்டு போனாலுமே ஏ இந்த மாடுரா இந்த அக்காடா அப்படின்னு தெரியற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கணும் அப்படின்னு எந்த இடத்துல உங்களுக்கு ஆசை வந்துச்சு, யாரை பார்த்து ஆசை வந்துச்சு? ஆசை வந்துச்சுன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துட்டுருக்காங்கண்ணே அப்பா, வளர்த்துட்டு இருக்கவும் அப்பா வந்து பசங்களாம் வச்சு பார்ப்பாங்க, அப்பா வந்து பக்கத்தில் வரமாட்டேன், பசங்களாம் நிற்பாங்க பொண்ணுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் எப்படி ஆசைனா நம்ம ஒரு இப்போ யோகதர்ஷினி பார்த்து அந்த மாதிரி ஆசைலாம் வந்துச்சு எனக்கு, ஓ இந்த பொண்ணெலாம் வந்து அவுக்குது நம்மளாம் அவுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக தானே காரணம் நம்ம கருப்பு வந்து புடிமாடானதுக்கப்புறம் வந்து பசங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ளேயே, எப்படின்னா இந்த மாடு ஒரு டோங்கிரி மாடு, அந்த மாடு இந்த மாடு புடி மாடு ஆகுது, இது மாடு எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே குளிப்பறிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணவும் நம்மளுக்கே ஒரு மாடு என்ன பார்க்க தானே ஆள் இல்லை, நம்ம இருக்கோம்ல மாடு வெளில கொண்டு வரலாம் எப்படியும் அப்படின்ட்டு ஒரு தைரியம் தான், அதோட நம்பிக்கை தான். அன்னையிலேருந்து வேங்கூர் ஜல்லிக்கட்டில் அடைக்கணும்னு இது வச்சு எங்கள் அண்ணனை வச்சு அடைச்சேன் நான், அண்ணன் எப்படியாவது மாடி ஏற்றி ஆகணும், புடி மாடு ஆகுது ஆகலண்ணே எனக்கு நம்பிக்கை இருக்கேன் கருப்பு இந்த தடவை வரும்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணனை வச்சு உடனே வேடிக்கை நிப்பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாடு ஏற்றுறதாவே இல்லை, எப்படி புடி மாடு ஆயிரும் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. அப்புறம் என் அண்ணன் தான் வந்து ஏற்றி கொண்டு போய் அன்னைக்கு அழு அவுத்து அன்னையிலேருந்து என் பேரை என்ன வரைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றிட்டுருக்கேன், நம்பிக்கையை காப்பாற்றிட்டு. இதே மாதிரியே வாடியில் அடைச்சிக்கிட்டு இருந்து திடீர்னு விரட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால தோணுச்சு? வாடியை விட உனக்கு விரட்டு தானே செட் ஆகும், ஏன்னா வாடியில் வந்து இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, பழசில் வந்து விரட்டுலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியாமல் கொண்டு வந்து வாடியில் ஊற்றி இது வந்து புடிமாடாகி மாடு சில விழுந்து
ரொம்ப பிரச்சனை ஆகிறதுனால சரி விரட்டில் ஊத்து பார்ப்போம் இதுக்கு எப்படி இருக்குன்னு தோணுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பாகநேரியில் ஊத்துது நல்லா வந்துச்சு. பாகநேரியில் இப்போ பார்த்தீங்கன்னா பாகநேரியில் அந்த வாய்ஸ்லாம் விட்டு வேற லெவலில் பண்ணியிருந்தீங்க. அந்த வாய்ஸ் எதனால உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன்ட்ட பேசுகிற மாதிரி வாய்ஸ் எதனால விட்டீங்க? எதனால விட்டேன்னா நான் அதான் நான் சொல்கிறேன்ல, கூட இருந்து பேசுகிறவங்களாம் அதிகம்ண்ணே. ஏன்னா அது பொம்பளை பிள்ளை மாடு வளர்க்குது, இது வீட்டில் எங்கே விட போகிறாங்க, இதுவே அப்படி இப்படி மாடு வகுக்குது, ஆம்பளை பசங்க மாதிரி அங்கே போகுது இங்கே வருது, அடங்காதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால சரி நம்ம கொண்டு போய் அவுத்தா என்ன, யார் என்ன பேசினா என்ன, நம்ம மாடை நம்ம தான் வெளில கொண்டு வரணும், நம்மளுக்கு ஆம்பளை பசங்க இல்லைன்னு அதே மாதிரி பேசியிருக்காங்கண்ணே, உங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க இல்லை, ஏன் இது பொம்பளை பிள்ளை தானே இருக்குது, இதனால் என்ன வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. சரி நமக்கு இது இவன் அண்ணன் என் பெரியமா பையன் தான் இவன் அரவிந்த். சரி இந்த அண்ணன் அண்ணன் நான் சொன்னேன் அண்ணா நீ மட்டும் சப்போர்ட்டாக இருந்தேன், நான் ஒரு இடத்துல மாடு அவுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசைண்ணே, நீ மட்டும் கூட இருந்தேன் அப்படின்னு ஒரு வாரத்தை சொன்னேன். அன்னிலேருந்து எப்போ கூப்பிட்டாலுமே எந்த வேலையாக இருந்தாலும் ஆனால் மாடு அவுக்கணும் இந்த இடத்துல போகணும் வரணும் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. இவங்க அப்பா சப்போர்ட் கொஞ்சம் அப்படின்றதுனால மாடு எங்கே இருந்தாலும் மாடு எங்கே இருந்தாலும் ஓட்டிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா சிட்டி சைடில் வந்து ஆண் பெண் வேறுபாடு இந்த காலேஜ் படிக்கும்போது எங்கேயுமே அந்த ஆண் பெண் வேறுபாடு இருக்காது. இந்த ஜல்லிக்கட்டில் முக்கால்வாசி இல்லை ஆண் பெண் வேறுபாடு, இந்த சொந்தத்தில் பந்தத்தில் இந்த மாதிரி ஆண் பெண் இந்த மாதிரி ஆண்பளை தான் காலை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரினா அவங்க அப்படி தானே இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச லைஃப் நம்ம தானே வாழ முடியும். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளையே வளர்த்துட்டோண்ணே, அது பிடிக்கலை அப்படின்னு அறுப்பு குவிக்கிற பார்த்து பேசாமல் இருக்க முடியுமாண்ணே? அதனால சரி நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு, நம்ம கட்டுத்தறிக்கு வந்துடுச்சு, இனிமேல் அதை அறுப்பு குவிக்கிறதோ இல்லை அடுத்தவங்க வீட்டுக்கு நம்மளால் பார்க்க முடியாதுல்லண்ணே. அதனால் நம்ம நம்மளே வளர்த்து நம்மளே இருக்கிற வரைக்கும் இப்போலாம் எவ்வளோ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு அதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அவ்வளோதானே, அதான் ஆசை. இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஏன்னா இருக்கிறாங்க பெண்கள் கிட்டத்தட்ட என்னென்னமோ ஆசை இருக்குது, இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் வரணும், இந்த மாதிரி மாடை வளர்க்கணும் அப்படின்றதுனால எதனால் உங்களுக்கு தூண்டப்பிடிச்ச அந்த ஆசை? நம்ம காளை வளர்க்குறோன்னா இது ஏன் மேலே லவ் வந்துச்சுன்னா நம்ம சொல்லதெல்லாம் கேட்குதே, அவ்வளோ பசங்க இருக்கிறது மூலியம் என்னை பார்க்கணும்ண்ணே கரெக்டாக, எங்கே வேடிக்கை போனால் நம்ம என் குரல் கேட்கும், அதுக்கு கருப்பான்னு கூப்பிட்டா நிற்கும், அது நிற்கும் அந்தளவுக்கு வளர்க்கி வச்சுருக்கேன். இதுக்கு நான் தினமும் டிக்டாக் பண்ணும்போது சாங் கற்றுக் கொடுப்பேன், சாங் வச்சுட்டா அது நம்ம என்ன சொல்றி நடக்க விடுறோமா அந்த சாங்குக்கு கரெக்டாக அது கரெக்டாக கொடுக்கும், அதை அந்த வீடியோ நல்லாவே தெரியும். நம்ம சாங் பண்ணுறோம் அதுக்கு நான் ஒரு எமோஷனல் பண்ணுறேன்னா கரெக்டாக கொடுக்கும், நான் அழுதாக கூட பக்கத்தில் விட்டு தலையாடிட்டு வரும், ஒரு சாங்க்குனா தலையாட்டும், இது பக்கத்தில் உட்காந்தாலே சாங் போட அது கேட்கும் பக்கத்தில் உட்காந்து, நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ணணும், அதனால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படின்னா அதெல்லாம் பிடிக்கும் நான் அவ்வளோதான். இந்த ஜல்லிக்கட்டு இல்லாமலே வேறு ஏதாவது வீர பயிற்சி இந்த மாதிரி தமிழ் பாரம்பரியத்தில் உங்களுக்கு இது உண்டா? அப்படிலாம் இல்லைண்ணே, நான் பிஎஸ்சி ஃபிசிக்காலஜி படிக்கிறேன் இப்போது, நான் ஹாக்கி பிளேயர். ஹாக்கி பிளேயர். இதுக்காகவே இப்போ காலேஜுக்கு போகாமல் இதுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அப்போது அதுக்கு உடம்பு சரியாமது போது யாரும் பார்த்துக்கல வந்து, இப்போது சின்னதாக அடிப்படா கூட அது கால் வலி ரொம்ப தூக்கும், கால் வலிக்கு ரொம்ப, அதனால் அப்போ அப்போலாம் பக்கத்தில் இருக்கவும் அது வயசாகிடுச்சுலண்ணே, வயசாக இருக்கவும் நம்ம நம்ம கூட இருந்தால் அதுக்கு நம்பிக்கையாக இருக்கும், நம்ம கூட பார்த்துக்கு இருக்காங்க நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு தோணும்ல. இப்போ நம்ம நம்ம வெளி இது சொந்த வீடுனா அங்கேயும் திருவரம்பூர்லேயும் இருக்குது, இப்போ நம்ம அங்கே போயிட்டோம்னா நமக்கு யாருமே இல்லை, நம்ம யார் பார்த்துக்கு இருக்கா, இப்போ நான் இருந்தேன்னா இப்போ நம்ம பார்த்துக்கு நம்ம ஆள் இருக்குது ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு நம்பி இருக்கும்ல, அது கொஞ்சம் மனசு தடைப்பத்திட்டு இருக்கும்ல, நம்பி இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாம்மா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கெலாம் போகும்போது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இது எனக்கு நடந்திருக்கணே, கெட்ட விஷயங்கள் இது நடந்திருக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னேன். நல்ல விஷயம்னானே நான் அவுக்க கொண்டு போகிற பசங்களாமே எல்லாருமே நல்ல பசங்களாக தான் இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்ச அண்ணன்களாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பேசுவாங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே பக்கத்துலலாம் இதனால் ஆம்பளை பிள்ளை மாதிரி மாடு அடிக்கலாம் போகுது, ஜல்லிக்கட்டுக்கு போகுது, இங்கே வருது அங்கே வருது அந்த மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இதே அந்த ஃபீலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வளரக்கூடாது, ஒரு பிள்ளை வளருது அதை நம்ம ஊருக்குள்ளேயே வளரக்கூடாது, அது நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படி நிறைய பேர் பேசுகிறவங்களாம் இருக்காங்கண்ணே. ஆனால் நான் பாகைநேரி போய் விரட்டு ஃபஸ்ட்டு விரட்டு அடைச்சப்போ அங்கே இருந்து எங்கேருந்து வந்து பசங்க வந்தாங்கன்னே தெரில, எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக பசங்க நிறைய பேர் வந்தாங்க, அக்கா இங்கே வாங்க்கா சாப்பிட, அங்கே வாங்க்கா சாப்பிட அப்படி இப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, தண்ணி வந்து கொடுத்தாங்க மாடு அடைக்கிற முன்னாடி, அப்புறம் எங்கள் மாடை வீட்டுக்கு கொண்டு வாங்க அங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வாங்க நிறையா பசங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. அதனாலவே சிவகங்கையில் சைட்லலாம் நிறையா சப்போர்ட் மாடுக்கு, எங்கே பார்த்தாலும் அக்கா இந்த அக்கா மாடு இந்த கருப்பு மாடுறா அப்படின்னு சொல்லி இப்போ போய் கொண்டு போனது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல, எப்படி பரவாயில்லப்பா நம்ம கருப்பை இந்தளவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த மாதிரி இப்போ இதே மாதிரியே கிட்டத்தட்ட கெட்டதும் நடந்திருக்கும், இந்த மாதிரி போயிட்டு இந்த இடத்துல எனக்கு நோஸ் கட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாயிட்டேன், ஜல்லிக்கிட்ட விட்டே நான் வெளில போயிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கா? அப்படிலாம் நடந்திருக்கானா? ஃபஸ்ட்டு வரட்டு வந்து யூசிபியில் ஏற்றலான்னு, யூசிபி தானே, யூசிபி தான், உச்சரிச்சான்பட்டியில் வந்து ஏற்றும் போது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு ரெடி பண்ணிட்டேன் மாடை, அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, உச்சரிச்சான்பட்டியெலாம் நல்லாயிருக்கும் எல்லாம் சொன்னோன்னே நம்மளும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் தம்பி தான் அப்போலேருந்தே நம்மளுக்கு மாடுக்கு வண்டி ஓட்டுறேன்,
ரொம்ப ராசியான பையமா இருக்கு இவனுக்கும் சொல்லிட்டு தம்பி சொல்லியாச்சுமா வண்டிக்கலாம் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பா என்ன சொன்னாங்க நைட்டு ஏத்த முடியல ஏத்தலன்ட்டாங்க அப்பறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம என்னடா நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேதே எப்படியா ஆசைப்பட்டு அவுட்லான்னு முடிவு பண்ணேன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சண்டை போட்டேன் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க ஏமாத்துறீங்க வைக்கிறீங்க சரி நம்ம அடுத்த வேறட்டு கண்டிப்பாக ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வரட்டி ஏற்றி அடைச்சது அப்புறம் அங்கிட்ட அதுக்கப்புறம் எங்கிட்ட அடைக்கலாம்ண்ணா எங்கிட்ட அடைக்கல இதே மாதிரியே நிறைய ஜல்லிக்கட்டு காளைகள் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கா ம் நிறையா இருக்குண்ணா மாடு தான் அமைய மாட்டேது அவ்வளோ சீக்கிரம் நான் எனக்கு கருப்பை வந்து விட்டு கொடுக்க முடியல இது இது அடுத்த மாடு வந்துட்டா நம்ம அடுத்து இந்த விட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் இருக்கும் அதனாலே கொஞ்சம் மாடு வாங்காமல் இருக்கேன் வீட்டில் அதனாலே வாங்காமல் இருக்கேன் இதே மாதிரியே இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகள் விளையாடுவோம் போக்கில் போவோம் அந்த மாதிரி விளையாடுற காளைகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச காளை எல்லா காளையும் பிடிச்ச காளை தான் எல்லா காளையும் ஆ மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச மாடு அப்படின்னா நின்று விளையாடுற மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்க மாடு அந்த மாடு மாதிரி ரொம்ப பிடிக்கும் நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம் போல தோணும் மோஸ்ட்லி இந்த அறுப்பு கேத்துற மாதிரிலாம் நம்ம வாங்கி வளர்க்குறணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான காளைகள் வாங்க வேண்டியது இருக்கும் போல நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் இப்போ போகிறோம் அந்த ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் ஒரு நல்ல மாடு விளையாடுது அந்த நல்ல மாட்டு கூட உங்களுக்கு பழகணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கா ஆ இருக்குது ஆனால் எல்லா காலையும் கற்பனை ஆயிராது இல்லை எல்லாமே உங்களுக்கு கற்பனை எல்லாம் சொல்லுவாங்க நீ புது மாடு வாங்கினாலும் அதுகிட்ட பக்கத்தில் போக முடியாது ஏன்னா கருப்பு நீ அந்தளவுக்கு பழக்கி வச்சுருக்கேன் நிறைய பேர் வம்புழுப்பாங்க அண்ணனுங்களாம் நல்லா இருந்த மாடை நல்லா சுற்று விளையாண்ட மாடு அது அதை போயிட்டு பூமி மாடு மாதிரி ஆக்கி வச்சுருக்க தலையாட்டு பொம்மை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது கயிறு மாற்றிட்டோம்னா இப்போ நம்மளாம் இருக்கோம் அப்படின்னு இருக்கா கயிறு இழுத்துட்டு போகிறல வேடிக்கை எண்ணெயே போனாலும் தொடவிடாது பார்த்துக்கும் எங்கெங்கே எங்கே வைக்கணும் யார் என்ன வைக்கணும் எண்ணெய் தொடவிடாது அங்கே போனால் வேடிக்கையில் இங்கேயும் அந்த மாதிரி உங்களே பாய வந்த ஒரு தருணம் இருக்கா ஏதோ ஒரு இடத்துல என்ன இப்படி பாஞ்சிருக்கணும் நானே பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கல்ல எல்லாம் வெளியிலலாம் எங்கேயும் பாஞ்சது கிடையாது இங்கே வந்து ஆரம்பத்தில் என்ன பக்கத்தில் விடாது பக்கத்தில் நானாக இவனுக்கு சொரியதுன்னா ரொம்ப பிடிக்கும் வைக்க வச்சு தேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வைக்க போகலன்னா என்னை கொம்பு வைப்பான் கரெக்டாக என்னை வைக்க போட சொல்லும் நான் அங்கே போய் உட்காந்தாலும் காலை ஏற்கனே என் கிட்டக்கு வந்து காலை எட்டி மிதிப்பான் அதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன் வேணுங்கனே பண்ணுறது அது புரியும் நான் நம்ம பேசுகிறது எல்லாமே புரியும் அம்மா தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க தலை இப்படி ஆட்டும் எல்லாமே தெரியும்ண்ணா அதனாலே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் விட மனசு வராது யார் அதை பற்றி திட்டினாலும் குறை சொன்னாலும் டப்புன்னு கோவம் வரும் அதனாலவே தான் நான் வாடிக்கு வந்து நம்ம மாடு புடி மாடு ஆயிடுச்சு அப்படி கேவலமாக பேசினாங்களே நம்ம விரட்டு கிடப்போம் நம்ம என்ன மாடு என்ன ஏற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து செலவு பண்ணி இங்கேருந்து திருச்சிலேருந்து நம்ம சிவகங்கை போகிறதுக்கு ஒரு 8,000-10,000 ஆயிரம் எப்படியும் செலவு எல்லாமே பரவாயில்ல செலவாகிட்டாலும் ஆகிட்டு போகுது நம்ம மாடு நம்மளுக்காக எதனா ஏற்றுறோம் கருப்பு வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரட்டுக்கு ஏற்றுனப்போ தான் நம்ம ஏற்றணும் எப்படியாது அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில் ஏற்றினதான் அந்த பாகனேரி பாகனேரி இங்கேருந்து கிட்டத்தட்ட பாகனேரி ஒரு 150-180 km இருக்கும் அதில் ஃபுல்லாகவே நீங்கள் ஆட்டோவில் தான் போனீங்களா மாட்டு கூடையை தான் போனீங்க இந்த பசங்க கூட போகும்போது அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி மாட்டு கூட போகணும்னு நிறைய பெண்கள் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெண் மட்டும் இந்த மாதிரி ஆட்டோவில் போகிறது அங்கே நிறைய பெண்கள் போக மாட்டாங்க ஒரு பெண் மட்டும் இங்கேருந்து 180 km ஆட்டோவிலேயே மாடு கூட போகும்போது அவங்களுக்கு எப்படி எப்படி இருந்துச்சு அந்த தருணம் வந்தது எல்லாமே நம்ம அண்ணனுங்க தான் எல்லாம் தெரிஞ்சவனுங்க தான் போகிற போய் வந்து இங்கே ஆட்டோவே வந்து அப்போ வந்து இதாயிடுச்சு நின்றுச்சு ரிப்பேர் ஆகி நிற்கும் போது என்னடா அது இதுக்கும் மாடா மாடி எத்தனை ஆசைப்பட்டா எதுவுமே விளங்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் வண்டி ஓட்டினாக்கா என்ன காச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தான் போச்சுடா இன்னும் வீட்டுக்கு திரும்பி ரிட்டன் போயிடும் போல ஆச்சு யாருக்கா அண்ணனுக்கு தெரிஞ்சானு சிவாங்க எனக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சத்யான்னு ஒரு அண்ணன் இருக்காங்க தெரிஞ்சானு ரொம்ப க்ளோஸ் அவன் தான் ஹெல்ப் பண்ணுவார் எல்லாத்துக்கும் அவர் ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தம்பி எப்படியோ ஆட்டோ ரெடி பண்ணி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பொறுமையாக போகிறோம் இங்கே காலைல சரி நைட்டு 10 மணி கிளம்புனோம் 10 மணி கிளம்பி அங்கே நாங்கள் விடிய 3 மணிக்கு தான் பேசியிருந்தோம் தூங்க கூட டைம் கிடையாது இவங்கெல்லாம் தூங்குறதுக்கு டைமே இல்லை அங்கே நைட்டு டைமே இல்லை 3 மணிக்கு போனது விடிஞ்சு நாங்கள் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் அந்த பசங்க கூட நம்ம அண்ணன்கெலாம் சுற்றி போகிறோமா நைட்டு இங்கேருந்து போகிறதுலேருந்து பாப்பா சாப்பிட்றியா பாப்பா ஜூஸ் சாப்பிட்றியா அது அப்படியா ரொம்ப கவனிச்சுப்பாங்க கூட போகிற தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாங்க அதனால் அண்ணன் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம மாட இருந்தாலும் கொண்டு இன்னும் நல்லா கொண்டு வந்திருப்பேன் நான் அதனால தான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறது என் கூட இருந்தேன் எதாவது சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க அதே மாதிரி உனக்குலாம் அண்ணன் இல்லை கூட பிறந்த அண்ணன் இல்லை இல்லை என்ன பண்ணிட போகிற அப்படின்னு திமுறாலாம் பேசியிருக்காங்க இது வரைக்கும் நான் வெளில சொன்னது கிடையாது அந்த பெரட்டில் போயிட்டு அருவா பிடிச்சா அவுத்துட்டேன் இதே மாதிரியே வாடியில் போயிட்டு அருவா பிடிச்சா அவுக்கணும்னு நினச்சிருக்கேன் நீ ஆ அவுக்கணும்னு ஆசைண்ணே நெக்ஸ்ட் இயரு இங்கே ஏதாவது ரெண்டு வாடி நல்ல வாடி நல்ல விரட்டு ரெண்டு விரட்டு அது மாதிரி அடைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் அந்த கொரோனா கோவிட் டைமு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்காத டைமும் காளையெல்லாம் விற்றுறாங்க அந்த மாதிரி டைமில் எங்கள் காளையை நான் விற்கணும்னு சொல்லிட்டு என்னைக்கு அவர் நான் நினச்சிருக்கேன் நீங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்கண்ணா இது மழை நேரத்துலாம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க யாருமே அந்த சாணி அல்லணும் அந்த குப்பை அல்லணும் இதுக்கு எதுக்கு ரிஸ்க்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டு இல்லாத டைம்லேயும் இது எது தீனி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறவங்களாம் இருக்காங்க எங்கள் வீட்லேயே பேசுவாங்க அப்போலாம் தீனி எதுக்கு தண்டமாக வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க வேணாப்பா வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கெலாம் அழுவேன் தீனி வாங்கியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன் உனக்கு என்ன தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி போடுவாங்க வீட்டில் நான் கம்பல் பண்ணுறதுலாம் இருக்குது தீனி சாப்பிட்றது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை தவிர வேறு இதுக்காவது வீட்டில் அடம் பண்ணியிருக்கீங்களா
வேற ஆஹா இப்போ ஃபுல்லாக இதுக்கு தானே ஃபுல்லாகவே இதுக்கு தான். இதுக்கு முன்னாடி வீட்டில் கேட்காம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. கேட்காமலே எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போலாம் எதாவது வாங்கி கொடுக்குறாங்களா இல்லை ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தா இப்போ இதுக்கு தானே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எங்கேயாவது வேடிக்கை போனால் எனக்கு வேடிக்கை போகணும் வேடிக்கை போகணும் சின்ன பிள்ளை மாதிரி அழுக வேண்டியதாக இருக்குது. வீட்லேயும் என்ன பண்ணி தொலைது போய்த்தோனே அப்படின்ட்டு அமிச்சிடுறாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக மண்டையாட்டு போயிருது திட்டுவாங்க. இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது ஆம்பளை பிள்ளை மாதிரி தெரியுது காலேஜ் போகல அப்படின்ட்டு பரவாயில்லப்பா நான் என்னக்கே அதெல்லாம் நல்லா நிற்கும் போது நீங்களாம் யோசிப்பீங்க. அப்பாவே கூப்பிட்டே சில பேர் சொன்னாங்க அப்பா ஒரு வேடிக்கைலண்ணா வேங்கூர் வேடிக்கையில் மாடு போகுது. அப்பா வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தாங்க மாடு என்ன எப்படி வருதுன்னு சும்மா பார்க்குறாங்க. அப்போ நம்ம மாடு அடைக்கும் போது தான் வந்தாங்க. வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து அப்பா கேட்டான் அண்ணா அண்ணா இந்த ஒரு அக்கா வளர்ப்பாங்கல்ல பெரிய கொம்பு வச்சு சமாதிக்கிட்டு கூட அந்த மாடு தானே அண்ணே எங்கள் அப்பா முடிச்சுக்கிட்டு ஆமாம்ப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா போயிட்டார். வீட்டில் வந்து சரியான சிரிப்பு என் பேர் தான் எல்லாத்துக்கு தெரியும் இப்போ என் பேர் தெரிய ஆரம்பிக்குது வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அது வந்து எங்கள் அம்மாவில் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நான் சொன்னால் நம்ம பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எதையுமே சொல்லிட்டு வெளியில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்பா அதையும் காட்டிக்க மாட்டாங்க என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா நீ வந்து ஜல்லிக்கட்டு காலையாக இவ்வளோ பெருசாக பார்த்துக்கிறீங்க. இதே மாதிரி இந்த 6 மாதம் ஜல்லிக்கட்டு இருக்கும் 6 மாதம் ஜல்லிக்கட்டு இருக்காது அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் ஜல்லிக்கட்டு காலையை எப்படி பார்த்துப்பீங்க? அந்த 6 மாதம் ஜல்லிக்கட்டு நடக்குதுலன்னு அப்போலாம் வந்து எந்த வேடிக்கை ஏற்றலாம் எந்த ஊர் ஏற்றலாம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து மாடுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணலாம் அதுதான் தோணும். இப்போ ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்ட்டு அந்த 2 மாதம் தான் அந்த கேப்பாக இருக்கும். இப்போ இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 4 மாதம் தான் இருக்கும். இந்த 4 மாதத்தில் வந்து சில பேர்லாம் என்ன பண்ண தீனிலாம் வைக்க மாட்டாங்க அதுக்காக தான் சாப்பிடுது வேடிக்கை எப்படி இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சரி அவ்வளோதானே வேடிக்கை இல்லை விற்றுருவோம் அது காசாக்கிடுவோம் அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் நான் எப்படின்னா இது ஒரு மாடு தான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வச்சுருக்கேன் அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு எப்படி பார்த்துப்பேன்னா இதுக்கு வேடிக்கை டைமில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தீனி வைப்பேன் ஆனால் கொஞ்சம் குறைச்சிப்பேன் ஏன்னா கட்டி கிடக்கல அவு கால் இருக்காது கொஞ்சம் அடிக்கடி அதனால் கொஞ்சம் தீனி மட்டும் குறைச்சிருவேன். அப்புறம் அது மற்றபடி நடப்பயிற்சி நட ஓட்டிட்டு போகலாம் அப்பப்போ வச்சுப்போம். வேடிக்கை டைமில் வந்து மண்ணுக்கு தோடுறது நீச்சல் போடுறதுனா வேடிக்கை கொண்டு போகிறதுக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு டயர்டாக இருக்கும்ல 4 நாள் சரியாக கரெக்டாக ரெஸ்ட் எடுக்க கரெக்டாக இருக்கும். மொதல் நாள் போகிறது 2 நாளைக்கு போகிறதுனா போட்டால் மாடு அதனால தான் புடியாகுது மோஸ்ட்லி. இந்த மாதிரி நீச்சல் போடுறது இது மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஆம்பளை பசங்க இருந்தால் 10 பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நீங்களாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க மாட்டை அப்படி பழக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? தெரியல நான் சின்ன பிள்ளைலேருந்தே இருக்கோம் நான் அண்ணனுங்களாம் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ணன் மாடு வச்சுருக்காங்க நீச்சல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அட்வைஸும் கொடுப்பாங்க மாடு இப்படி பார்த்துக்கோங்க மாடுக்கு நீச்சல் போடுங்க அப்போதான் நல்லாயிருக்கும் மாடு தீனிலாம் கரெக்டாக வைங்க கோதுமைலாம் சேர்க்காதீங்க நிறைய ஃபால்ட் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப சேட்னஸ்லாம் நிறையா இருக்குது. நிறைய திட்டு கேவலமாக பேசணுங்க அதுக்கப்புறம் எப்படின்னா முடியாமல் போயிடுச்சு ரொம்ப மாடு ஒரு சமயம் இல்லாத நேரம்லாம் அப்படிலாம் ஆயிடுச்சு. மாடு திடீர்னு கீழே விழுந்துடும் கீழே விழுந்து ஒன்றுமே இல்லாமலாம் இருக்குது போய் அப்போ போய் தடை ஊட்டி எழுப்பினதெல்லாம் ஒரு காலத்தில் அப்போலாம் அழுது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். அதனாலே ரொம்ப பிடிக்கும் நான் இந்த கடலையும் தாண்டி நம்ம கருப்பு இவ்வளோ சில பேர் கேட்பாங்க இதுக்கு 4 பல்லா 6 பல்லா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ ஏஜ் அப்படின்ட்டு. அப்போ ஏஜ் சில பேர் என்னென்னா ஏஜ் கேட்பாங்கன்னா அதே கிண்டலாக பேசுவாங்க வயசான மாடு தானே தூக்கிட்டு வந்து அடைக்கிற அப்படிலாம் பேசுவாங்க. ஒரே நம்பிக்கை இது வரைக்கும் வேங்கூருக்கு அப்புறம் நம்பிக்கை எல்லா நம்பிக்கையும் காப்பாற்றிருக்குது இது பாக்கநேரில் அடைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடைச்சதுக்கு அப்புறமும் இப்போவும் பேசுகிறாங்க அடுத்த வாரில் மாலை கொண்டு வா நான் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு. பொம்பளை பிள்ளை இருக்குது அடைக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நீ கொண்டு வா நான் அடைக்கிறேன் உங்கள் மாலை அடக்கி காட்டுறேன் அப்படின்னு சவாலாக பேசுவாங்க. சரிண்ணே நீங்கள் வாங்க அடுத்தாடி ஏறிக்கோங்க வந்துண்ணே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் நானும். அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புது ஏறின மாட்டே நாங்கள் ஏற மாட்டோம் புது மாடு வாங்கிட்டு வந்து வைங்க கூப்பிட்டு அடைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாக நினச்சி சொல்லிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி மாடு பிடிக்கிற வீரர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா உங்களுக்கு உங்கள் தாட்டிலேருந்து மாடு பிடி வீரர்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கணே அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க? மாடுபிடி வீரர்னா சில பேர் காலையின் காதலன் அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாட்டு ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஏறுறவங்க மாடுனா பிடிக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஆசையாக வந்துடுவாங்க. சில பேர் எப்படின்னா சொல்லி வச்சிருவாங்க டே இவனை பிடிக்காதடா இவனால் ஏறணும்டா இவன் என் மாட்டை ஏறினான்டா அதனால இவன் மாட்டை தங்கச்சி மாடு அப்படின்னா இவன் தங்கச்சி மாட்டை ஏறணும்டா அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு வந்து ஏறுறவங்க அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஃபீல் ஒரு லவ் அந்த காலையின் காதலாம் அப்படியே அப்புறம் சொல்கிறீங்க. அந்த மாடை கெட்ட வரத்தை திட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. மாட்டு வாழை பிடிச்சி நல்லா இழுப்பாங்கண்ணா மாடு அதுவும் ஒரு ஜீவன் தானே அதை நம்ம மதிக்கணும்ல. மாடு வாழை பிடிச்சி இழுத்து அப்படி கெட்ட வரத்தை பேசுவாங்க களத்திலே பேசுவாங்க. அப்படி கோவம் வரும் நம்ம என்ன பண்ணுறது சரி கோவம் வந்தாலுமே மனுக்களை அடைக்க வச்சுக்கணும்ல அதை கொஞ்சம் திருத்தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வர்ணையாளர்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாட்டை பார்த்துட்டு மாடு ரொம்ப
தெரிஞ்சவங்க மாடா அப்படிலாம் என்னன்னு தெரியாது. சில பல இடத்த தப்புன்றது வந்து மாடு வருது அப்படின்னா நல்லா நிறைய அரிசி பரிசு அள்ளி போடுவாங்க, பிடிச்சி பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாடு புடி ஆக போகுது, புடியக்கார வந்து ஏற போகிறாங்க அப்படின்னா ஏற போகிறாங்க சமயத்தில் டப்புனு அதே டப்புன்னு அது பரிசு அப்படியே டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க, குறைச்சிருவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, ஓ அப்போ அந்த இடத்துல மாடு தான் பெருசு போல, அப்போ நம்மளுக்கு என்ன மரியாதை, அப்படி சொல்கிறவங்களும் ஏறுறவங்களும் இருக்காங்க அந்த இதில் கடுப்பில். அப்படிலாம் இருக்காமல் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு இல்லாமல் இருக்கும்ல, அதை கொஞ்சம் திருத்திக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் இந்த ஊருக்கு அடைச்சிட்டோம்ப்பா, அந்த மாதிரி ப்ரைஸ் எனக்கு வாங்கிட்டோனே, வாங்கிட்டு வந்தோன்னா இவ்வளோ சந்தோஷம், அதிக சந்தோஷப்பட்டு இந்த ஊரில் அடைச்சோம், அடைச்சனால சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா எந்த ஊர் சொல்லுவீங்க நீங்கள்? வீம்புக்கு நடச்சது தான், நான் வேங்கூர் தான் அடைக்கணும் அப்படின்ட்டு அடைச்சது. அங்கே பரிசு எதிர்பார்த்தலாம் போல் வந்து வேடிக்கை தான், நான் 5 நிமிஷத்துக்கு நிப்பாட போகிறாங்க, வேடிக்கை நிப்பாட போகிறாங்க. அப்போ தான் அண்ணன் வந்து ஏற்றிட்டு வரார் மாடை, எது உள்ளே எப்படியே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திணிச்சு மாடை அடைச்சிட்டோம். அடைச்சி வெளில வரும்போது எப்பயும் மாடு மாதிரி நின்று விளாண்டதே கிடையாது, திரும்ப ரிட்டன் வந்து எல்லாத்துக்கும் விளையாட்டு கட்டுனுச்சு, அதுதான் பெரிய சந்தோஷம். அப்படிலாம் கண்ணெலாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒயின்ஸ் குமார் மாடு அப்படின்னு சொன்னோன்னே எனக்குலாம் உடம்புலாம் இப்படி செலுத்துருச்சு, அப்படியே செலுத்து ஒரு கட்டலேன்னு சொன்னாங்க வருங்க, அப்படியே அவ்வளோ சந்தோஷம்னா அந்த சந்தோஷம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஒரு ட்ரீமாகவே இருந்தேன் நான், இப்படியாவது களத்துக்கு கிடைக்கணும், அடுத்த ஒரு வேடிக்கை கிடைக்கணும், இந்த மாடு திரும்ப அப்பா பேர் சொல்லி வரணும், ப்ரைஸ் எடுக்கணும். ப்ரைஸுன்றதுக்காகலாம் போல ஒரு கட்டில் போட்டாங்க, அது இதோடனே அடுத்த ப்ரைஸாக இருக்கணும். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக மாடு அடைக்கவே இல்லை, மாடு வீணாக போனது காரணமே அதுதான். அதுக்கு முன்னாடிலேருந்து எல்லாருமே அலங்காநல்லூர் அப்புறம் நிறையா பேர்லாம் ஊர்லாம் போயிருக்கு. லாஸ்ட்டாக அடைச்சது வந்து லெச்சம்பட்டி, லெச்சம்பட்டி வேடிக்கையில் வந்து அடைக்கலை மாடு வந்து, அங்கே ஒருத்தவங்களை பாஞ்சிட்டு மாடு மேலே ரொம்ப மாடை பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுது, மாடை கொண்டு வந்தது அங்கேருந்து, அங்கேருந்து கொண்டு வந்து மாடு அதுக்கப்புறம் யாரும் பிடிக்க வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி லாஸ்ட்டாக அடைச்சி ஒரு வருஷம் ரீசெண்டாக அடைச்சி சொந்த ஊரில் இதே ஊரில் அடைச்சி கூத்தேப்பெல்லாம் அடைச்சது, அடைச்சி வந்து ஆள் வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. நாங்களும் சரி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீம்புக்கு நடச்சது தான் நடராஜபுரம், நடராஜபுரம் தான் அடித்து ஏறிட்டாங்க. ஏறிட்டோன்னே ஆள் வச்சு அதே மாதிரி ஏறினோன்னே நின்று ஏறினது, அப்புறம் பசங்களாம் யாரையும் பார்க்க வரதே இல்லை, ஏறுபட்டு இருக்குது மாடுக்கு மேலே எதுக்கு போகணும், மேலே வரக்கூடிய அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுக்கும் போது தான் நான் அண்ணன் சொல்லி ஏற்றின பாகநேரி வேங்கூர் பாகநேரி இது ரெண்டுத்துலையுமே நம்பிக்கை காப்பாற்றிருக்கு. போன இன்டர்வியூ சொல்லியிருப்பேன், நீ ஆம்பளை இருந்தால் மாட்டை பிடி, ஏன் சொல்லி பிடிக்கிற, நீ பிடி நான் ஊருக்கு நான் பரிசு போகிறேன், ஊருக்காரன் போட நான் போடுறேன் அப்படின்னு திமிராக சொல்லியிருந்தேன். நான் நினச்ச ஒரு கிட்ட தப்பாக சொல்லிட்டோமோ, நம்ம திமிராக பேசிட்டோமோ, நம்ம இருந்த வெறிக்கு கடுப்புக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போயிருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை காப்பாற்றிட்டுருக்கு. ஆசைமா உங்க கூட இவ்வளோ அண்ணன்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன், அவங்களோட பேர்லாம் என்னென்னு தெரியுமா? மாடு வந்து இப்போது 7 வருஷம் ஆச்சு, நான் கருப்பு வந்து வந்த இயர்லேருந்தே யாருமே மாடுக்கிட்ட எந்த மாடு எடுத்தாலும் எங்கள் அண்ணனுக்கிட்ட தான் எடுப்போம். செல்வோன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, கூட பிறக்காத மாதிரி கூட பிறக்காத அண்ணன் தான், ஆனால் பிறந்த மாதிரியே பார்த்துப்பார் எல்லாத்தையுமே. மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பார் எனி டைமே, மாடுக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, இல்லை ஒரு பதட்டமாக படுவார் இதுக்கு ஒன்றுனா அது துடிக்கிறது, அண்ணனும் நானாக தான் இருப்போம் வீட்டில், அந்த மாதிரி ஒன்றும் நல்லா பார்த்துப்பார். வேடிக்கைக்கு எங்கேனாலும் சப்போர்ட் பண்ணி கூட்டு போவார். அப்போலேருந்து எந்த மாடு வாங்கினாலும் அவர் வச்சு தான் வாங்குவோம், ஆனால் இந்த மாடு எடுக்கலாமா, இந்த மாடு நல்லா இருக்குமா நம்ம வீட்டுக்கு, ஏன்னா அவர் தான் பழகுவார். மொதல் கைத்து வீட்டில் கட்டுறது லவுக்கிறது கட்டுறது எல்லாமே அவர் தான் பழக்கிடுவார். மோஸ்ட்லி அந்த அண்ணன் தான் எல்லாத்துலேயுமே இருப்பார். அந்த அண்ணன் அப்புறம் அங்கிள், ஒரு அங்கிள் இருக்கார் உசேன் அங்கிள், அவர் தான் எல்லாமே. அப்புறம் என் தம்பி தான் மாடுக்கு வந்த வருஷத்துலேருந்தே இப்போ வரைக்கும் மாடு ஏற்றி கொண்டு போய் வண்டினா இவன் வண்டி தான், ரொம்ப ராசியான பையன். நான் மாடை கொண்டு வரணும் அப்படி தானே நான் ஒரு இது கான்ஃபிடென்ட்டோட வந்தது, நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னே அந்த மாடு எப்படியே வெளியில் கொண்டு வரணும், 4 பேத்துக்கு தெரியணும் அந்த ஒரு டென்ஷனில் தான் அந்த இன்ஸ்டாலே ஓப்பன் பண்ணது. அப்போ இன்ஸ்டா வந்தையுமே என்ன பேசுனாங்கன்னா, என்னடா அது எங்கே போனாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு போடுது, இன்ஸ்டாவில் போட்டுக்கோ ஆகுனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பக்கத்தில் பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னா, நம்மளுக்கு பிடிச்ச நம்ம பண்ணுறோம், அந்த மாடு வெளில கொண்டு வரணும் அவள் தான் நம்ம யாரையும் கண்டுக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டர்ஸ்மே செவலை கிரியேஷன் தம்பி அவன் தான் மாடை தூக்கி விட்டதே, ஒவ்வொரு எடிட்டிங்கும் நான் போட்டால் அக்கா இப்படி எடுக்கா, மாடு இப்படி ஃபோட்டோ எடுக்கா, அப்படி எடுக்கா, நல்லா கிளாரிட்டி வச்சு எடுக்கா, வீடியோ இப்படி பண்ணுக்கா, அப்படி பண்ணுக்கான்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணது இன்ஸ்டாவில் அந்த பசங்க தான். எந்த ஃபோட்டோ போட்டாலும் எடிட்டிங் பண்ணுறது செவலை கிரியேஷன் யூகே தம்பி சவுடன் அவர் என்ன பண்ணுவாங்க. இப்போது சும்மா இப்போது ரீசெண்டாக வந்திருக்கான் ஸ்கை கிரியேஷன் ஒரு பையன், சூப்பராக பண்ணுவாங்க அவங்களாம். அவங்க மாடு இவ்வளோ அளவுக்கு எடிட்டிங் பண்ணி கொண்டு வரதே அவங்க தானா, மோஸ்ட்லி தெரியவங்கதே அவங்களால தான். நான் ஒரு வீடியோ போட்டேன்னா தம்பி தான் முதல் எடுத்து பண்ணுறது வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ அவன் தான் பண்ணான், யூகே எடிட்டர் தான் பண்ணான். எடிட்டர் பண்ணி வெளியே கொண்டு வந்துச்சு, அப்போ தான் மாடு ரொம்ப ரீச் ஆனிச்சு. ஒரு வீடியோ ரீச் ஆனிச்சு மாடு பக்கத்தில் படுத்துருக்க மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு, அதுதான் மோஸ்ட்லி ரீச் ஆச்சு எஃபிலலாம். ரீச் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாத்துக்குமே இந்த மாடு இந்தக்கா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லுங்கண்ணே, கிட்டத்தட்ட பாப்பா அவ்வளோ அழகாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ போட்டியும் இருக்குது பொறாமையும் இருக்குது பாப்பா கிட்ட, ஏன்னா அரவணைப்போட போட்டி பொறாமல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாப்பா கூட இருக்கும்போது? பாப்பா மாடு வளர்க்குறதுனா எனக்கு பிடிக்கும், பிடிக்காமலாம் கிடையாது.
என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியில் விட எல்லாருமே ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தலகணம் தலகணம் பிடிச்சாடுது, இது உருப்படாது அப்படின்னா எல்லாம் பேசுறதுதான், அது யாருமே பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு சந்தோஷம் நிறையாவும் இருக்கும், துர்க்கமும் நிறையா இருக்கும். கன்ஃபார்மாக இல்லையா? கன்ஃபார்ம். துர்க்கம் நிறையா இருக்கும். அது மாதிரி நிறையா இடத்துல ஃபஸ்ட்டு வரட்டுக்கு கூட்டி போக காரணம் எனக்கு என்னென்னா, சித்தப்பாட ஒரு வாரத்தை கேட்டேன், சித்தப்பா என்னடா சொல்கிற அப்படின்னாரு, பார்த்துக்கலாம் சித்தப்பா அடுத்த வரட்டுக்கு போகலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டனால தான் அதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு, அது நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது, ஏன்னா எனக்கு அன்னைக்கு வேலை, கூட்டிகிட்டு போக முடியல. அப்புறம் ரெண்டாவது வரட்டு போனாங்க, நல்லா ஊற்றுட்டாங்க, சும்மா சாங்க சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், மாடு ஒரு பொண்ணு வளர்க்குறேன் ரொம்ப ரேர் தான், அது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வளர்க்குதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி வீட்டில் பொண்ணு வளர்க்குறதுங்கிறது வந்து மாவட்டத்துக்கு ஒரு 30-40 பிள்ளைங்க வளர்க்குது, அதை எடுத்துகிட்டு போய் இந்த களத்தெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்க பையனுக்கு கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நானே அடைக்கணுண்ணே என்னோடய மாட்டை அப்படின்னு உங்கள்ட்டலாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லும் போது எப்படி இருக்கும்? கெத்தாக தான் இருக்கும். என்ன ஒன்று எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு மனசுக்குள்ளே, ஏதாச்சும் திடீர்னு அடுத்த இது நம்ம மாடு ஒன்றும் செய்யாதுன்னு நமக்கு தெரியும், பக்கத்தில் வர மாடு எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அது ஒன்று பொண்ணுங்கன்ட்டு ஒதுங்கி போகிற மாடுங்களும் இருக்குது. இப்போ கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, ஒரு லேடி வருவாங்க அவங்கள ஜம்ப் அடித்து ஒரு வரட்டில் மாடு போவோம்ல, அந்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அதெல்லாம் அது மாதிரி ஏதாவது ஆயிருமோ திடீர்னு, அவங்க இவளுக்கு எதுவும் தெரியாது, திடீர்னு இவ பட்டில் அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தானா பாஞ்சிச்சுன்னா வராதுல. ஆனால் பொம்பளை பிள்ளை பசங்கன்னா தாங்கிப்போம், பொம்பளை பிள்ளைல அதான் கொஞ்சம் யோசிப்போம், அது மட்டும்தான் வரட்டில். அதனால் வரட்டுக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அவங்க வீட்டில் எப்படி சித்தப்பா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது, எனக்குமே அது ஓகே தான். ஆனால் தப்பாக பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அது வந்து யாருமே அடுத்தவங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்குது, அதனால் தப்பாக பேச வேணும், அது மட்டும் கேட்டுக்கிறேன். ஆனால் அடுத்த வீட்டு பொண்ணாக நினச்சி பார்க்கணும், யாரையுமே இந்த பொண்ணும் இல்லை எல்லா பொண்ணுங்களுமே அடுத்த வீட்டு பொண்ணாக நினச்சி பார்த்தோன்னா அது தப்பாக தான் தெரியுமே கன்ஃபார்மாக. அது நம்ம வீட்டு பொண்ணாக பாருங்கள், தப்பே என்றைக்கும் தெரியாது கண்டிப்பானே. அதனால் இப்போ டீன் ஸ்கெட்ச் குரூப் வந்து வீடியோ எடுத்ததுக்கு காரணமே பாப்பா அந்த இது மாதிரி பேசி அதெல்லாம் ஒன்று இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ எடுக்கிறது முழுக்க முழுக்க அந்த பெரியவங்க வயசானவங்க உங்களை மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாப்பாவை ஒன்று எடுக்கிறது காரணம் வந்து நம்ம வீட்லேயும் ஒரு பாப்பா இருக்குது, பாப்பா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாப்பாவை உற்சாகப்படுத்துகிறோம்னா இன்னும் நிறைய மாடு வாங்கி வளர்க்குவோம் அப்படின்ற ஒரு காரணத்தோடு தான் வந்தோம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்லேருந்தே பாப்பா அந்த சின்ன சின்ன வீடியோ போடும்போது அந்த லாவண்யா அவங்க வந்து எடுக்கும் போதுலேருந்தே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாப்பாவை. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டு உற்சாகப்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க காரணமாக வந்தோம். இந்த மாதிரி ஒரே காரணத்துக்காக தான் நான் அங்கேருந்து எனக்கு வண்டி கூட இல்லை அந்த டைமிங்கில் வடம் போடணும்னு நினச்சி, நான் மாமா விக்கி மாமா இவங்க கூத்தைப்பார் பசங்க தான், விக்கி மாமா நம்ம பசங்க கூத்தாவார் பசங்க எல்லாத்தையும் வச்சு மாப்பிள்ள நம்ம மாடு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து கூட்டி போய் போட்டு, அதுக்காக தான் போட்டதே முத. ஏன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, மாமா எல்லாம் விக்கி மாமாலாம் எல்லாம் ஜாலியாக தான் பசங்களை வச்சு விளாண்டோம், ஜாலியாக விளாண்டோம், ஜாலியாகவும் பண்ணிச்சு, அதோட அதால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிச்சு. வடத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை, அதனால் போட்டோம். இல்லைண்ணா இது வரைக்குமே வடத்தில் இத்தனை வருஷத்தில் வடத்தில் போட்டு பழகினதே கிடையாது, ஒன்று வாடி கிடைப்போம் இல்லைன்னா மண்ணுக்கு தொடுவோம் அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் கொண்டு போய் வரட்டில் ஊற்றுறது தான், வடத்துக்கெலாம் இதுக்கு போட்டதெல்லாம் இல்லை. ஆனால் வடத்துலேயுமே போகிறதுக்கு நிறைய போட்டி, ஊருக்குள்ளேயே மாடை கொண்டு வந்து சும்மா போடணும், இந்த வீடியோ வெளில போடணும், ஒரு வீடியோ புடிமாடு ஆயிடுச்சு அப்படின்னாண்ணா அதை வந்து பிடிச்சதே வந்து வேறு மாதிரி சொல்லி வச்சு தான் பிடிச்சாங்க, அது எங்களுக்கும் தெரியும், சரி எதுக்கு பிரச்சனை, சரி பிடிச்சா பிடிச்சிக்கிட்டோம் அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போனாலும் அந்த ஃபோட்டோவை போட்டு வீடியோவை போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க விட்டு. அந்த என்னடா பெரிய பொம்பளை பிள்ளை மாடுவளுக்கு நம்மளாம் என்ன பேர் இதா, அப்புறம் ஆம்பளை பிள்ளை என்னடா பேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்கண்ணா. ஏன்னா நீங்கள் மாடு நான் திறமையாக அடிக்கிறேன், நீங்கள் பிடிக்கிறீங்க, நாங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணேன், ஏன் இப்படி பேசுகிறாங்க, சரி ரொம்ப நம்ம ரீல்ஸ் பண்ணுறதை நம்ம நிறுத்திடுவோம் அப்படிலாம் ரொம்பலாம் நினச்சிருக்கேண்ணா. சரி நம்ம 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம், நம்பர மாடை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான், நம்பிக்கையை நம்ம எனக்கு ஒரு ஆசை ட்ரீம் அவ்வளோதான். அதை நினச்சிக்கணும் நான் இதுக்கிட்ட என்ன சொல்லணும்னு வச்சுங்களேன், ஆரம்பத்துலேருந்து நீ யாரும் எது சொன்னாலும் காதில் வாங்காது சரியா, ஆனால் நீ தப்பான முறைக்கு மட்டும் யார்ட்டையும் பேசிடாது, தப்பாக யாரும் பேசினாலும் நீ காதில் வாங்கிக்காத, கரெக்ட் நல்லது பேசுனது மட்டும் காதில் வாங்கிக்கோ. தப்பாக பேசுகிறவங்க எப்பயுமே பேசிகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் எப்படின்னா எப்படி சொல்கிறது, அது ஒருத்தவங்க களத்துக்கு இறங்கவே மாட்டாங்க, களத்துக்கு ஆடியன்ஸாக தான் நிற்பாங்க அவங்க என்றைக்குமே, கடைசி வரைக்கும் அவங்க ஆடியன்ஸு தான். ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க, உன் மாடை பிடிச்சிட்டான் பத்தியா அப்படிம்பாங்க சதாப்பா. அப்போ வந்து நம்ம களத்தில் இறங்கி நம்ம வேலை பார்த்துருக்கோம், என்ன சொல்கிறீங்க, அந்த களத்துக்குள்ளே நம்ம இறங்கி விளாண்டுருக்கோம், விளாண்டுருக்கப்போ அந்த மாடு நம்ம ஜெயித்தாலும் சந்தோஷம் தான், தோல்வி அடைஞ்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம அவங்கள மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு 4 பேர் கூட உட்காந்துட்டு இது மாதிரி என் மாடை அவுக்கம் பிடிச்சிட்டாங்க அவங்க மாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, நம்ம இறங்கியிருக்கோம் அந்த இடத்துல, நம்ம தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் அடுத்த பிரச்சனை, நம்ம இறங்கி அந்த இடத்துல விளாண்டுருக்கோம், விளாண்டனால நம்ம ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோம் அது அடுத்த பிரச்சனை, அதுதான் உண்மை.
நான் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைண்ணா. பிடிக்கிறாங்க பிடிக்கிறவங்களாம் நாங்கள் வீக்கு தப்பு சொன்னதே கிடையாது. உண்மையிலே கருப்புனால் சத்தியமாக சொன்னேன், பிடிக்கிறவங்களாம் வந்து ஓ நம்ம கருப்புனால ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க அவங்க நல்லா இருந்துட்டு பிடிக்கிறாங்க. மாடு பிடிக்கிறவங்க மாடு பிடிக்கிறவங்களுக்கு திறமைண்ணே, மாடு நமக்கு பிண்டாக போகிறோம், மாடு நல்லா தான் நம்மளுக்கு திறமை, நம்ம மாடு திறமை அவ்வளோதானே சொல்லிட்டு சொல்கிறவன் மேலே தானே எனக்கு ரொம்ப கோவமே. ஏன் சொல்லி பிடிக்க விடுற, உனக்கு எங்களை பிடிக்கலன்னா எங்ககிட்ட மோது நீ, ஏன் மாடை வச்சு பேர் அதை ஏன் கெடுக்க பார்க்குற நீனு. மாடுக்கு பல விஷயம் பண்ணுவாங்கண்ணா, வெளியில் கேமரா மட்டும் சொல்ல முடியாது, மை மந்திரன் எல்லாமே பண்ணுறதான். ஏன் நீ மாட்டுக்கு பண்ணுற, மனுஷனுக்கு மனுஷனுக்கு சண்டை மனுஷனோட வச்சுக்க நீ, மாடை ஏன் இது பண்ணுற, அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ மை மந்திரத்தை வச்சுட்டு போயிடுவ, அது கட்டுத்தர எவ்வளோ நைட்லாம் கஷ்டப்படுது, தூங்காமல் கஷ்டப்படுது, திடீர்னு விழுகுது, அதுக்கு எவ்வளோ உடம்பு சரியாமல் இருக்குது, எல்லா கஷ்டத்தையும் பார்க்குறது நாங்கண்ணா. நீ மை மந்திரத்தை 1000 வச்சுட்டு போயிடுவ, மாடு கஷ்டத்தை நாங்கள் தானே பார்க்குறோம். அதெல்லாம் நீ பண்ணாதீங்க, விழி திறமை அப்படின்னு நீ பிடிச்சிக்கோங்க. நீ வந்து ஒரு ஆனால் சொல்லிக் கொடுக்க எப்படி தெரியுமாண்ணா, நீ எதுக்குமே திறமையே இருக்க மாட்டான். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் இருக்கும், ரொம்ப பகை ஆகிட்டமே அந்த பிள்ளை இதுக்கு வளருது, வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ டிக்ரீஸ் பண்ணுறாங்களா நிறையா பேருண்ணே. ஏன் அப்படி பார்க்குறேன்னா, நான் நிறைய ஒதுங்கி தானே போவோம், சரி மாடு அப்பா சொல்லுவாங்க, சரி விடு நீ பொம்பளை பிள்ளை வளர்க்குறதுல விடு அவன் ஏற்று போனால் அடுத்த அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு கோவம் வருதுமே தவிர அழுகு தானே வரும், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுகு தான் வரும். கண்டிப்பாம்மா அழுகு தான் வரும், ஏன்டா அப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு பொம்பளை பதினா வளர்க்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, விடு நீ ஏன் ஃபீல் பண்ணுற அவனுக்கு அவ்வளோ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சீஃப் எப்படின்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுறதுலையும் சரிண்ணே இவ்வளோதையும் சொல்லிட்டு போவாங்க, நான் விட்டுருவேன் எதுவுமே. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுமா, அதெல்லாம் சொல்லிட்டே போவாங்க. அப்படி நம்ம யாராவது சொல்கிறாங்க நாங்களாம் ஃபீல் பண்ணோம்னா டெய்லியும் ஒரு மணி நேரம் நாங்கள் அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அலுவலகத்துக்கு மட்டுமே. ஃபீல் பண்ணுறதுனா அவன் மனசு காயப்படும்ன்றது அவங்களுக்கு தெரியாது கரெக்டுங்களா. ஆனால் ரீசெண்டாக சொல்லுவாங்கண்ணே வந்து இன்ஸ்டாலேயே பிடிச்சிட்டோம், அடுத்தது புது மாடு வாங்கிட்டு வந்து அவரு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சவால் விடுறாங்கண்ணே. நான் யோசித்தேன் சி என்னடா பொம்பளை பிள்ளை நம்ப எப்படி நம்மள்ட்ட சவால் விடுறாங்களே அப்படிலாம் நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. சொல்றாங்கல்ல மாடை பிடிக்கலன்னா அவங்க புது புடிய காரணமா மாதிரி வந்து பிடிக்க வைக்குமா. ஆனா பாக்குறேன் அவங்க வீட்டுல மாடு வச்சு வளர்க்குறாங்க, அவங்க வீட்டுல மாடு வச்சு வளர்க்குறாங்க, பொம்பளை பிள்ளை வளர்க்குது. இப்போ இது வீட்டுனா பொம்பளை பிள்ளை வளர்க்குறாங்க, அந்த அருமனா தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இல்ல காசு இருக்குது அதுல பேசுறாங்களா, இல்ல எதுலுமே தெரியலண்ணே, ஒண்ணுமே புரியல. கண்டிப்பாமா சொல்லி கொடுக்குறவனுக்கும் எங்களுக்கும் தான் பாக்க, இதுல ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சப்போர்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. இப்போ ரோட்ல போயிட்டு போனா கூட நான் ரீல்ஸ் பண்ணுற வச்சு கிண்டல் பண்ணுவாங்கண்ணா, சொந்த ஊர்லயே படம் காட்டுதுரா படம் போதுரா அப்படின்வாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், இப்படி முறைச்சிட்டான வர முடியும், முறைச்சா கூட அசிங்கமா பேசுவாங்க, என்னடா திமுரு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அமைதியா வந்துடுவேன், எந்த இடத்துலயுமே டக்குன்னு கோவப்பட மாட்டேன். டோங்கிரி மாடு இந்த மாடு அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ டென்ஷனாக வரும்ண்ணா, இதை பற்றி பேசினா பிடிக்காது யாராக இருந்தாலும் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரீசெண்டாக கூட அந்த வேறு கிஃப்ட் பண்ணாங்க, மாடு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கே அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் போகிற கிஃப்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சுமா. எனக்கு கருப்பை ஸ்பெஷல் நான் வேணா இவன் கயிறு என்றைக்கு நான் அந்த அவமானத்தோடு அந்த கயிறை பிடிச்சனோ இவன் உசுறு இருக்க வரைக்குமே அந்த கயிறு பிடிச்சிட்டு தான் இருப்பேன். வேடிக்கை விரட்டு வாடி எங்கேயாவது நான் ஊத்துட்டு தான் இருப்பேன். நீங்கள் என்ன வேணால் 1000 பேசுங்க, ஜல்லிக்கட்டுக்கு இந்த பிள்ளைனா ஆளா ஆம்பளை பசங்க மாதிரி தெரியுது, நீங்கள் வேணா என்ன வேணால் பேசிக்கோங்க, யாருக்காகவும் கருப்பை விட்டு தர மாட்டேன், ஜல்லிக்கட்டு பிள்ளைது போகவும் மாட்டேன், ஒரு பொம்பளை பிள்ளைனா அடிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் என்ன பேசினாலும் சரி கருப்புக்கு நச்சுன்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்க கருப்புனுக்கு? கருப்பாக எப்பயுமே நெருப்பு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். கருப்பாக எப்பொழுதுமே நெருப்பு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. பாப்பா நீ ஒன்று சொல்லுமா, நெருக்குன்னு சொல்கிறாப்புல இருந்துச்சுன்னா. ஆனால் அங்கேருந்து என்னையும் கருப்பையும் கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு TN61 ஸ்கெட்ச் குரூப் அரியலூர்லேருந்து வந்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி இவங்க வந்து மாடு பிடிக்கிறவங்க இவங்களே என்னடா பிடிச்சிக்கிறானுங்க இவங்களே இந்த கேமரா எடுத்துக்கிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சு தப்பாக பேசாதீங்க. அவங்கள பற்றி பின்னாடி கூட இருந்துக்கிட்டே பழகிட்டு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அது மாதிரி இருக்காதிங்க அவங்க கூடலாம். ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 hours அந்த வீடியோ எடுத்திருப்போம், அந்த 2 hours எடுத்தப்பையும் அவங்க வந்து இப்படி பழகிறாங்க எங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு 2 hours தான் பேசியிருப்பாங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்கள இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிற தப்பாக பேசாதீங்க, அவங்களுக்கு திறமை பேசுகிறாங்க, அவங்களுக்கு திறமை எடுக்கிறாங்க. அப்படி பாருங்கள் கண்ணோட்டமா, அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி பேசினா அப்படி பேசினா தயவுசெய்து தப்பாக பேசாதீங்க. 61 ஸ்கெட்ச் குரூப் அரியலூர் மாவட்டத்துலேருந்து விக்கி அண்ணா, ஜெனி அண்ணா, மற்ற செல்வம் அண்ணா, இப்போ இவங்களாம் மாடுபிடி வீரர். மற்ற பசங்க மற்ற அண்ணனுங்களை பேரெலாம் எனக்கு தெரியாது, ஸ்கெட்ச் குரூப் அப்படி தெரியும் எனக்கு. இது வரைக்கும் தெரிஞ்சது அது மட்டும்தான், ஏன்னா அதில் எல்லாமே திறமையானவங்க மாடு பிடிக்கிறாங்க,
அதை வந்து தப்பாக பேசாதீங்க. இந்த அண்ணா வந்து ராஜண்ணா, இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாரு. இப்போ என்னன்னா ஃபோட்டோகிராஃபி இவர் எடுக்கிறாரு, இவங்க மாடு பிடிக்கிறாங்க, இவங்க சப்போர்ட் இவங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி தப்பாக பேசாதீங்க. ஏன்னா இவங்க வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இன்ஸ்டாவில். ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுனா மற்ற ஃபோட்டோகிராஃபிலாம் எப்படின்னு தெரில. ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அது வந்து விலைக்கு விற்பாங்க. ஆனால் என் அண்ணன் அப்படி கிடையாது. ஃபோட்டோ இப்போ எடு உங்கள் மாடு எடுத்துருக்கேனே வாண்டா வந்து கொடுப்பாரு. அப்படி தான் எங்கள் ராஜண்ணன் நல்லா ஃபோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணுவார். ஸ்கெட்ச் குரூப் அப்படின்ட்டு வந்து ஒரு நேம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அப்டேட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணி அதில் ஃபாலோ பண்ணி ஸ்டோரிலாம் டெய்லியும் பாருங்கள், சப்போர்ட் பண்ண பாருங்கள். நான் மோஸ்ட்லி ரொம்ப நேரமாக அந்த பெல்லை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க போதும்.